ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ண போகிறோம்னா, மர்ஜ் டூ ஃபைல்ஸ், ரெண்டு ஃபைலை ரீட் பண்ணி, ஃபைல் கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி, அதை ஃபைனலாக ஒரு ரிசல்ட் ஃபைலில் மர்ஜ் பண்ண போகிறோம். சப்போஸ் யூசர் வந்து இந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்தாங்கன்னா, அதனுடைய கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி இந்த மர்ஜ் ஃபைலில் போட போகிறோம். ஓகே, ஸோ யூசர்கிட்டேருந்து நம்ம மூணு ஃபைல் நேம்ஸை ரிசீவ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு ஃபைலுடைய கண்டென்ட்ஸை ரீட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லைன் நம்பர் 38 to 40 என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபைல்ஸ் இருக்க கண்டென்ட்ஸை ரீட் பண்ணி அதுக்கப்புறம் மூணாவது ஃபைலில் மர்ஜ் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன், அப்போ புரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைல் செகண்ட் ஃபைல், இது ரெண்டு கண்டென்ட்ஸையும் ரீட் பண்ணி இந்த ஃபைனல் ஃபைலில், இந்த ரிசல்ட் ஃபைலில் மர்ஜ் பண்ணி நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெண்டு கண்டென்ட்ஸ் எடுத்து மர்ஜ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த மர்ஜ் ஃபைலில் காமிக்கிறேன், இது எம்டியாக இருக்குது. இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆன பிறகு என்ன ஆகும்னா, மர்ஜ் ஃபைல்னு கொடுக்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா மர்ஜ் ஆகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி காமிச்சேன், அதில் வந்து எம்டியாக இருந்துச்சு, இப்போது ரைட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்களும் இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.